ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, காரியத்தடைகள் நீங்கி எடுத்த காரியம் வெற்றியாக அதிசக்தி வாய்ந்த விபூதி செய்முறை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத முழு விளக்கத்தோடு தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி ஷாஹி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி அடுத்தடுத்து போடக்கூடிய அதி முக்கியமான வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய ஒரு வாழ்க்கை சூழலில் எல்லாம் எங்கிட்ட வர்ற நிறையா கிளைண்ட்டு கேட்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன சாமி, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே காரிய தடையாயிட்டே இருக்குது. ஆரம்பிக்கிறப்ப நல்லாயிருக்கு, அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆயிடுது. மற்றவங்கள்லாம் நல்லா சக்ஸஸ் பண்ணுறாங்க, அதே விஷயத்தை தான் நானும் செய்கிறேன், ஆனால் எனக்கு கரெக்டாக நடக்க மாட்டேங்குது அப்படி இருந்தால் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. உங்களுக்காக இந்த எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த விபூதி செய்முறையை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த பூஜை முறை எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு நீங்களே செஞ்சு பலனடைங்க. இது நல்லா உங்களுக்கு நல்ல பலனை தரும், சரிங்களா? முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய வளர்பிறை நாளாக இருக்கணும். வளர்பிறையில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கணும். தேய்பிறையில் வர்றது அதாகாது. அந்த வளர்பிறையில் வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் காலையில், சரிங்களா, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த பூஜை செஞ்சிடணும். அந்த 6 மணிக்குள்ளேயே செஞ்சிடணும் அந்த பூஜையெல்லாம். என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய வீட்டிலே அது செஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு தலைவாழை இலை வரிச்சுக்குங்க. தலைவாழை இலை வரித்து அதில் வந்து ஒரு நல்ல ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றிக்கிட்டு, இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. அது நல்ல அதிர்வலைகள் அதிகமாக கொடுக்கும், சரிங்களா? அதனால் இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றிக்கிட்டு ஒரு மஞ்சள் புள்ளார் ஒன்று பிடிச்சி அதில் அருகம்புல்லாம் குத்தி அதுக்கு வந்து ஒரு 1 ரூபா நெத்தியில் ஒட்ட வச்சுக்கிட்டு, ஒரு காப்பர் பிளேட், அதாவது வந்து இந்த செம்பு தட்டு, அதாவது நம்ம சாப்பிட முடியாத தட்டு, அந்த மாதிரிலேயே வந்து அந்த செம்பு பிளேட்டில், அதில் வந்து நல்லா சுத்தமான பசுஞ்சாண விபூதியாக இருக்கணும், சரிங்களா? நல்லா சுத்தமான பசுஞ்சாண விபூதி. இந்த கெமிக்கல் இதெல்லாம் வந்துட்டு மிக்சிங் பண்ணதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா முடிஞ்சால் நீங்களே வந்து வரட்டி வாங்கி அதை எரித்து நீங்களே வந்து சலித்து விபூதி தயாரித்தாலும் தயாரிக்கலாம். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து சுத்தமான விபூதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மற்ற இந்த விபூதியோட அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் அதுதான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அந்த விபூதியை வாங்கிட்டு வந்து அதில் பரப்பிக்கிட்டு, அதில் நல்லா பரப்பிக்கிட்டு அதில் வந்து இந்த முல்லைப்பூவோ இல்லைன்னா மல்லிகைப்பூவோ இல்லைன்னா அரளிப்பூவோ ஏதோ ஒரு பூவினுடைய காம்பில் சென்ட்ரலில், சரிங்களா, அதனுடைய நடுவில் சிவாய நம அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு ஓம் போட்டுக்கிட்டு, அந்த ஓமுக்குள்ளே வந்து இந்த சிவாய நமன்னு சொல்லி எழுதி 4 மூலைக்கும் அந்த தட்டினுடைய அந்த 4 மூலையை இது பண்ணி கணக்கு பண்ணிக்கிட்டு, அந்த 4 மூலையிலையுமே மேல் மூலையில் வந்து நஷி, அடுத்தது உங்களுடைய வலது பக்கம் மஷி, கீழே வந்து அங் சங் அப்படிங்கிறத 4 மூலையிலையும் எழுதி வச்சுக்கிட்டு, சென்ட்ரலில் வந்து ஒரு சூடத்தை வந்துட்டு நீங்கள் அதை அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு பலகையோ இல்லை ஏதாவது ஒரு விரிப்பு ஏதாவது ஒன்று விரித்து அதில் உட்காந்துக்கிட்டு படையெல்லாம் போட்டுடணும், சரிங்களா? உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பிள் பொறி, வெல்லம்,
இல்லை என்ன சக்கரை பொங்கல், அது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி படையல் வச்சுக்கிட்டு மல்லிகைப்பூவில் தான் வந்துட்டு இந்த உரு ஏற்றணும். சரிங்களா, ஒரு 1008 உரு கொடுத்தீங்கன்னாவே போதும். ஒரு 1008 உரு கொடுத்தீங்கன்னா நல்லா சக்தியாக வந்துடும். அதனுடைய மந்திரம் சொல்கிறேன். ஓம் சிவாய நம, ஓம் ஓம் சர்வசக்தி, ஓம் ஓம் ஓங்கார சக்தி, ஓம் ஓம் பிரணவ பொருளே, ஓம் ஓம் பஞ்சாச்சாரமே, ஓம் ஓம் பிரபஞ்ச சக்தியே, ஓம் ஓம் சர்வகாரிய சக்தி சக்தியே, ஓம் ஓம் சர்வஜய சக்தியே, ஓம் ஓம் மஷி நஷி அங் மங் ஷங் ஆதார சக்தியே, ஓம் ஓம். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறப்போ ஒவ்வொரு மல்லிகைப்பூவாக எடுத்து எடுத்து அந்த இதில் போடணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பூஜை ஆரம்பிக்கிறப்போ வந்து சூடம் வந்து அந்த விபூதிக்கு நடுவில் பற்ற வச்சிடணும். அது நீங்கள் அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அந்த சூடமானது அணைய விட்டுறக்கூடாது. சரிங்களா, அடுத்து அந்த சூடம் அந்த கொஞ்சம் கீழே கம்மியாகி வரப்போவே அடுத்த சூடத்தை வச்சிடணும். அதில் அப்படியே வந்துட்டு இந்த மந்திர உச்சாடனமும் அப்படியே கொடுத்துக்கிட்டே அந்த சூடத்தையும் அணைய விடாமையே பார்த்துக்கணும். ஏன்னா சூடம் அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 8வது நாள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 8வது நாளில் சூடம் அணைஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து தான் வந்து ஆகணும். ஏன்னா இதில் இதுதான் ரொம்ப முக்கியம். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சூடம் அணைஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் வந்துட்டு புது சூடத்தை எடுத்து பற்ற வச்சுட்டு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஏதோ வந்து உங்களுடைய கர்ம வினை வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, திரும்பி அடுத்த டைமில் தான் வரணும். இதெல்லாம் வந்து நல்லா மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பூஜையும் செய்கிறப்போ ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது, கவனமாக செய்யணும். கவனமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 100% அணையாதது, அணைய விட மாட்டேங்க. நீங்கள் அணைய விடுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு சொல்லி செய்கிறீங்கன்னு தான் அர்த்தம் இதில். சரிங்களா, இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த பூஜை முறை வந்து ஒரு 11 நாள் விடாமல் செய்யுங்க. 11 நாள் விடாமல் செஞ்சுட்டு விடாமல் செஞ்சிங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு அதிசக்தி, நல்ல அதிர்வலைகள் அந்த விபூதியில் நல்லா ஏறிடும். சரிங்களா, ஆனால் இந்த 11 நாளுமே வந்து விரதம் இருக்கணும் நீங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மது மாது இந்த விஷயங்களெல்லாம் பூரா இதுவும் ஆகாது. சரிங்களா, அதனால் இதெல்லாம் பூராமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாமிஷம் இதெல்லாம் வந்துட்டு உண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சைவ இது மாதிரி சைவ பூஜை மாதிரி, அதனால் இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கோங்க. 11 நாள் பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமாகவோ இல்லை ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்பவோ ஏதாவது இல்லை வேலைக்கு போகிறப்பவோ இந்த விபூதியை கொஞ்சம் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போங்க. எவ்வளவு அருமையாக வேலை நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த வேலை. அப்போ தான் தெரியும் இதனுடைய மகிமையெல்லாம். நான் சும்மா வாயில் சொல்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் இதை நீங்கள் கேட்குறதுனாலையோ இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு செஞ்சு பார்க்குறப்ப தான் அதனுடைய அருமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா நண்பர்களே, சரி இதை செஞ்சு பலன் பெறுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் இனி அடுத்தடுத்து போடக்கூடிய மிகவும் அதிசக்தி வாய்ந்த அதி ரகசியம் நிறைந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரியா நண்பர்களே, சரி நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நமசிவாய. குருவாழ்க குருவே துணை.